ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இகான சட்டஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான செய்தி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் எல்லா குடும்ப அட்டைகளுக்குமே 4000 ரூபாய் கொரோனா நிவாரண உதவித்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனுடைய முதற்கட்டமாக எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் 2500 ரூபாய் இன்றைக்கி இருந்து கொடுக்க போகிறாங்க. அதற்கான அஃபீஷியல் அப்டேட்டும் வெளியாகிருக்கு. தமிழகத்தில் புதிய முதலமைச்சர் பதவியேற்றதுக்கப்புறமா நிறைய சிறப்பு திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே 4000 ரூபாய் கொடுக்குற திட்டம் தான். அதில் வந்து முதற்கட்டமாக இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லாருக்குமே நிலையில் இதன் முதற்கட்டமாக அனைவருக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கடைகளிலிருந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ மட்டும் ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த பொருட்கள் வாங்கிக்கலாம். இதே தொழில்துறையினருக்கு மட்டும் நிறைய புதிய சலுகை எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. பொது முடக்க காலத்தில் தொழில்துறையினருக்கான சலுகைகள் திட்டங்கள் குறித்த அறிவிப்பு திங்கட்கிழமை வெளியிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். கொரோனா பொது முடக்கம் தொடர்பாக தொழில் மற்றும் வணிக சங்கத்தினர்களுடன் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களின் உயிர்களை காத்திடவும், பெருந்தொற்று பரவல் சங்கிலியை முறித்திடவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அறிவிப்பதற்கு முன்பே ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும், ஆனால் குறுகிய காலத்தில் பொது முடக்கத்தை அறிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் ஆலோசனை நடத்த முடியவில்லை. வரும் காலங்களில் தொழில்துறையினருடன் ஆலோசித்த பிறகே அறிவிக்கப்படும். இந்த கூட்டத்தில் தொழில் மற்றும் வணிக அமைப்புகள் சார்பாக ஆலோசனைகள் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு உரிய முடிவுகள் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இப்போது வேலைக்கு போகிற எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேருந்துகள் எல்லாமே ஓடாது, அதனால் அவங்கவுங்க வகைக்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூட்டர் இல்லாட்டி டூ வீலர்ஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை கம்பெனிகளில் கம்பெனி பஸ்ஸஸ் இருக்குது இல்லாட்டி வேன் இருக்குது அப்படின்னா அதில் மட்டும்தான் தொழிலாளர்கள் போய் வர முடியும். அதுலேயும் அவங்க ஐடி கார்டு எல்லாமே கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. இதற்கப்புறம் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் தெரிய வந்துடும். தமிழ்நாடு முழுவதும் இப்போ முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்கும் நிலையில் நம்ம எமர்ஜென்சிக்காக ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போகணும் அப்படின்னா மறுபடியும் இ பாஸ் பதிவை வந்து கட்டாயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேறு மாநிலங்களிலிருந்தோ இல்லாட்டி வேறு நாடுகளிலிருந்தோ தமிழ்நாட்டுக்கு வர எல்லாருக்குமே இ ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு கண்டிப்பாக பண்ணணும். இப்போ வந்து மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்துமே தடை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து வேறு மாவட்டங்களுக்கு போகணும் இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகணும்னா கூட நீங்கள் வந்து இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்த மாதிரி இ பாஸ் இப்போ ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் எல்லாமே இல்லை. நீங்கள் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே அப்ரூவல் ஆகிடும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை மட்டும் நீங்கள் ஃபோனில் காமிச்சாலே போதும், எல்லா இடத்துலையுமே உங்களை அலோவ் பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்போ 14 மாவட்டங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. அங்கே எல்லாம் இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அதே மாதிரி தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அமைச்சர்களுக்கு புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. கொரோனா பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களில் முழு ஊரடங்கு சரியான முறையில் பின்பற்றுவதை உறுதி செய்யவும் கொரோனா நோய் தொற்று பணிகளை ஒருங்கிணைக்கவும் அமைச்சர்களை நியமித்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பின் இரண்டாம் அலை மெல்ல மெல்ல உச்சமடைந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் ஒரே நாளில் 28,897 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருவள்ளூர், மதுரை, தூத்துக்குடி, சேலம், திருச்சி, நெல்லை, ஈரோடு, காஞ்சிபுரம், திருப்பூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் என 14 மாவட்டங்களில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அங்கே எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு நிறைய அமைச்சர்களை இப்போ நியமிச்சிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக உங்கள் நண்பர்களும் பயன்பெறுவாங்க. பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இகோனஸ் சண்டேஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.